அந்த ராணுவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக மண்ணிலே எவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வுகளும் நாங்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இந்தியாவில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து ஒழிக்கப்படுகிறோமோ, அதே போலவே காஷ்மீர் மக்களும் தொடர்ச்சியாக தங்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தில் ஒரு 60 வருட போராட்டத்தை தொடர்ந்து இன்னமும் கூட ஒரு முற்று பெறாத நிலை, தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது, உயிரிழப்பு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் அதற்கு இன்று வரை ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை. எத்தனை வருடங்கள் தான் போராடுவது, எத்தனை உயிர்களை தான் இழப்பது? இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் தொடர்ச்சியாக எங்களுடைய இன மக்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்து வருகிறது. அது தமிழகத்தில் நிகழ்த்தக்கூடிய மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், கேள் எரிவாயு திட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலையாக இருக்கட்டும், நீட்டுணர் திட்டமாக இருக்கட்டும், பவானி ஆறுக்கு மறுப்பாக இருக்கட்டும், காவிரி ஆறுக்கு வெள்ளத்தை நிறுத்துவதாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுகிறது. அதே போல காஷ்மீரிலும் தொடர்ச்சியாக அவர்களுக்குள்ள உரிமை வழங்குவதாக சொல்லப்பட்ட அந்த 370வது சிறப்பு சட்ட உரிமைகள் பிரிவு இதுவரை செயல்பாட்டில் அங்கொன்றுமாக செயல்பாட்டில் இருந்து வந்தது. இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு என்று வந்ததோ அன்றிலிருந்து அந்த 370வது சட்டப்பிரிவை, சிறப்பு உரிமையை, அவர்களுக்கான அந்த உரிமையை மறைமுகமாக ரத்து செய்து விட்டது. மேலும் 15 பேருக்கு ஒரு இராணுவ அதிகாரி என்ற வகையில் இருந்து ஒவ்வொருத்தரையும் 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறது. அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தானே, அவனை பின்தொடர்ந்து அவனை கண்காணிக்க வேண்டிய வேலை என்ன இருக்கிறது? அவனுக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்கிறது? இந்த மண்ணின் கூறக்கூடிய மக்கள் என்றால், அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்றால், அவனுக்காக கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை நீங்கள். அதே போல 370 சட்டத்தை பிரிவில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையும் கொடுக்கவில்லை. மேலும் அந்த அப்சா சட்டம் எதற்காக அங்கே இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது? அந்த அப்சா சட்டத்தினால் அங்கே தொடர்ச்சியாக கற்பழிப்பு நடைபெறுகிறது. அந்த கற்பழிப்பு நடைபெறுவதால் துர்கான் பாணியை போன்ற சகோதரன் அதை எதிர்த்து போராடத்தான் செய்வான். பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு போக முடியாது. அப்ப எதிர்த்து போராடும் போது அவன் வந்து போராளியாக அவன் ஒரு வேலையை செய்யும் பொழுது, ஆனால் வந்து தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டு இந்திய ராணுவம் அவனை கொலை செய்கிறது, பிஜேபி ராணுவம் அவனை கொலை செய்கிறது, காங்கிரசும் அதனை கொலை செய்தது. எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரசும் சரி பிஜேபியும் சரி, இந்த மத்தியிலே கூட்டாட்சி என்ற முறை ஒழியாத வரை இந்திய தேசிய இனங்கள், 20 தேசிய இனங்கள் ஒன்றாக கூடியதான் இருக்கிறது இந்தியாவிலேயே. இந்த 20 இனங்களும் கடைசி வரை நிம்மதியாக வாழவே முடியாது. ஒற்றை ஆட்சி முறையை மத்திய அரசாங்கத்தில் ஒழித்து கூட்டாட்சி முறை வளரும் வரை அவர்களுடைய உரிமை, யாருடைய உரிமையும் பாதுகாக்கப்பட மாட்டாது. அதனால் காங்கிரஸ் எனும்போது, பிஜேபி எனும்போது அது போன்ற நிகழ்வுகளை இனிமே செய்யக்கூடாது. நமது அடுத்த கோரிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், அந்த இராணுவத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அது தொடர்ச்சியாக அங்கு உள்ள அரசாங்கங்களும் கூட வலியுறுத்தி ஆகிவிட்டது. நம்முடைய கண்டனத்தை நாங்கள் வெளிப்படையாக வைக்கிறோம். அங்கே உள்ள ராணுவ அதிகாரிகள் பின்வாங்க வேண்டும். அதே போல அப்சா சட்டம் அங்கிருந்து ரத்து செய்யப்பட வேண்டும், அறவே அங்கிருந்து நீக்கப்பட வேண்டும். அப்சா சட்டம் அந்த மண்ணுக்கு தேவையே கிடையாது. 13வது சட்ட திருத்தத்தின் ஈழத்தில் எவ்வாறு ஒரு துரோகம் நடந்ததோ, அதே போல 370வது சட்டப்பிரிவை அங்கே செயல்படுத்தாது, தொடர்ச்சியாக ஒரு துரோகம் நடந்து வருகிறது. அதனால் இது போன்ற நிகழ்வுகளை தடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செய்யாவிட்டால், துர்கான் வாடியை போன்ற எண்ணற்ற சகோதரர்கள் தங்கள் இன்னுயிரை துச்சமென செய்து மக்களுக்காக களத்தில் நின்று செயல்படுவார்கள். ஆனால் காஷ்மீரில் இதே போன்ற படுகொலை, அதே போல சீக்கிய இன மக்களை ஏற்கனவே 30 வருடத்திற்கு முன்பாக இந்திய அரசாங்கம் ஒரு படுகொலையை செய்தது, ஈழத்திலே ஒரு படுகொலையை, மிகப்பெரிய படுகொலையை செய்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலே மறைமுக போராக அத்தனை திட்டங்களையும், நாசகர வேலை திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்துகிறது. இவர்கள் இந்தியாவாக இணைந்து வாழ விரும்பக்கூடிய நமது மக்களை அவர்கள் வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். அது வரக்கூடிய சமூகத்துக்கு, ஒரு எதிர்காலத்துக்கு வரக்கூடிய இந்தியாவிற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்காது. அதனால் நாம் தமிழர் கட்சி வருகிற 24ஆம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கண்டன நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறது. அதே போல 2014ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி டெல்லியில் சீக்கிய இனப்படுகொலை நினைவேந்தலில் சீக்கிய இன மக்களும், நாகாயன மக்களும், அதனைத் தொடர்ந்து காஷ்மீரிய இன மக்களும், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு அமைப்பு கலந்து கொண்டது. அது நாம் தமிழர் கட்சி. செந்தமிழர் சீமான் அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை 2014 பதிவு வைத்தார். அதே போல காஷ்மீரின் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே பலமுறை கைது செய்யப்பட்ட எங்களுடைய அன்பு சகோதரன் யாசின் மாலிக் அவர்கள் தமிழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒரு நிகழ்வுக்கு வரும்பொழுது அந்த நிகழ்வை திட்டமிட்டு சரி செய்து நிறுத்த வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்து அந்த நிகழ்வை முன்னெடுக்காமல்
முன்னெடுக்க விடாமல் தடுத்தது. ஆனால் அதையும் மீறி எங்களுடைய சகோதரன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கண்டன உரை நிகழ்த்தினார். அதே போல தொடர்ச்சியாக காஷ்மீரிய மக்களாகட்டும் சீக்கிய மக்களாகட்டும் எழுத்து எமது தொப்புக்குடி உறவுகளாகட்டும் உலகத்தில் எவர் தாழ்ந்து நிறுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு குரல் கொடுப்பது எங்களுடைய கடமை. நாம் தமிழர் கட்சியின் வலுவான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.